பரீட்சையில் குறைந்த மதிப்பெண்ணா? எல்லாரும் உங்களை முட்டாளென்று ஒதுக்கி வைக்கிறாங்களா? உன்னை சோம்பேறியாக்கி மூலையில் போட்டு விடுவார்கள். சோர்ந்து போன உன்னை நீயே உற்சாகப்படுத்து. உன் லட்சியத்தை பற்றி கனவு காண். அது ஒருபோதும் உன்னை தளர விடாது. உனக்குள்ள படிக்கணும் என்ற ஆர்வம், சாதிக்கணும் என்ற வெறி, லட்சியத்தை அடைய என்னவும் செய்வேன் என்ற உறுதி, எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையா? என்ன பரீட்சையில குறைந்த மதிப்பெண்ணா? எல்லாரும் உங்களை முட்டாள் என்று ஒதுக்கி வைக்கிறாங்களா? கேலி பண்ணி சிரிக்கிறாங்களா? நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியில முடியுதா? இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. உன்னை நீ நம்புற வரைக்கும் இது எதுவுமே உனக்கு தடை இல்லை. ஆனா உன்னோட நம்பிக்கைய நீ விட்டா எல்லாமே பிரச்சனை தான். உன்னால முடியாது, நீ தோத்து போயிடுவாயண்டு யார் வேணும்னாலும் எத்தனை பேர் வேணும்னாலும் சொல்லட்டும், அது எதையுமே நீ காதுல போட்டுக்காத. நீ உன்னை நம்பு. உன்னால முடியாதது எதுவுமே இல்லை. எவ்வளவு அலட்சியப்படுத்தப்பட்டாலும், அவமானங்களுக்கு ஆளாக்கப்பட்டாலும், எடுத்த காரியத்தை முடித்தே தீர்வது என்ற திடமான கொள்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும். படிக்கவே முடியாது என்று ஒதுக்கி வைத்த எடிசனால எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் நிச்சயமாக உன்னாலேயும் முடியும். அவரை போல இவரை போல என பிறரின் வாழ்க்கையை இனி உதாரணமாக எடுக்காதே. உன்னை போல பிறர் வாழ வேண்டும் என்று நினைக்கும்படி வாழ்ந்து காட்டு. நீ சோர்ந்து போகும் போது பிறரிடம் ஆலோசனை கேட்காதே. சுயநலமான உலகம் இது. உன்னை சோம்பேறியாக்கி மூலையில் போட்டு விடுவார்கள். சோர்ந்து போன உன்னை நீயே உற்சாகப்படுத்து. உன் லட்சியத்தை பற்றி கனவு காண். அது ஒருபோதும் உன்னை தளர விடாது. நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய அனைத்தும் உண்மையாகலாம். ஆனால் அதுக்காக நீ சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டும். முக்கியமாக தூக்கம், சோம்பேறித்தனம், இந்த இரண்டும் தான் உன்னோட முதல் எதிரியே. இந்த இரண்டையும் தூக்கி தூரமா போட்டாலே நீ பாதி ஜெயிச்ச மாதிரி. புத்தகங்களை உன்னுடைய நண்பர்களாக்கி கொள்ளு. அது உனக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படி. கடந்த பரீட்சையை விட இந்த பரீட்சையில 5 புள்ளி கூட எடுத்தியா, சந்தோஷப்படு. நீ கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு பலன் கிடைக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. மற்றவர்கள் கேலி செய்தா அதை நீ கணக்கிலேயே எடுக்காத. அவங்களுக்கு உன்னோட உழைப்பும் முயற்சியும் தெரியாது. தோற்றால் கேலி செய்யும், ஜெயிச்சா தூக்கி கொண்டாடும். அவ்வளவுதான் இந்த உலகம். என்ன நடந்தாலும் நீ படிக்க வேணும் என்ற உன்னுடைய முயற்சியில உறுதியாயிரு. படித்து கெட்டு போனவர்கள் என்று இந்த உலகத்தில ஒருத்தருமே இல்லை. உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உழைக்க தயாராக இருந்தால் நீங்கள் அங்கு செல்லலாம். இது நான் சொன்னதில்லை, தடைகளை கடந்து சாதனை படைத்தவர்கள் சொன்னது. ஆகவே போனை தூக்கி தூரமா வச்சுட்டு இந்த நிமிஷத்துல இருந்து படிக்க தொடங்கு. உனக்குள்ள படிக்கணும் என்ற ஆர்வம், சாதிக்கணும் என்ற வெறி, லட்சியத்தை அடைய என்னவும் செய்வேன் என்ற உறுதி, எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி படிக்கிறதுன்னு தெரியலையா? படிக்கிறதுக்கான வழிமுறையோட அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.